பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க என்ன வழி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் வரதுகளை எடுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டார் நீங்க பூஜை செஞ்சு பாறேன் அப்ப இன்னொரு பிரச்சனை மனைவிக்கு புத்துணர்வு வந்துச்சு பூஜை செஞ்சு பாறேன் இவ்வளவு வசி இருக்குதே பிள்ளை ஏதோ பிள்ளைய வந்து மருத்துவம் சொல்றான் வரதுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வரதுகளை என்ன என்ன சொல்றேன் கையெழுத்து போடுங்கிறான் வரதுகளை எடுத்தாவணுங்கிறான் மகனுக்கு மனைவிக்கு புத்துணர்வு எங்க பூஜை செய்வேன் நீ கும்பிட்டு கும்பிட்டு பாறேன் உன் பூஜை போறாவும் அந்த விபத்துலேயே இருக்கும் இப்போ இந்த இதுலேருந்து தப்பிக்கணியா அதுக்கு ஒன்று செய்ய அண்ணாதானா இளமே இருக்கும்போது செய்து கொள் முதுமை வந்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதான் அப்படி என்ன செய்கிறான் நான் அன்னதானம் செய்கிறான் அன்னதானம் செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்ப நபர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லபடி இருந்தால் தான் குடு தாய் தந்தை நடு குடும்ப தலைவர் நல்லபடி இருக்கிற குடும்ப தலைவன் குடும்ப தலைவி நல்லபடி இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவருக்கு அந்த குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குன்னு சொன்னாவே ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது ஏதோ ஒரு பலகீனம் வந்துடுச்சு அங்கே அது அது இப்போ என்ன விஷயம் இப்படி இப்படி இப்போ எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லைன்னு சொன்னால் ஏதோ பலகீனம் குடும்ப தலைவனம் இருக்குது அது குடும்பத்தில் புண்ணிய பலம் இல்லை அது போல அழுகுண்ணுகிறார்கள் அல்லது உயிர் கொலை செய்கிறார்கள் அல்லது குடும்ப தலைவன் ஏதோ நெறி தவறுகிறான் அது குடும்ப தலைவி நெறி தவறுகிறாள் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க முறை தவறிய வாழ்க்கை முறையான வாழ்க்கை இல்லை முறை தவறிய வாழ்க்கையில் குடும்பத்தில் தான் கொந்தளிப்பு இருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ அதுக்கு உபாயம் காலையில் அது ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று முதல் இந்த குடும்பத்தில் புலால் உண்டுன்ற பழக்கத்தை விடுபட வேண்டும் நம்ம பிள்ளைகளும் நாம் சாப்பிடக்கூடாது வந்துருச்சு அருள் வந்துருச்சியா வரப்போகுது அவனுக்கு புண்ணியம் வரப்போகுது இந்த சிந்தனை வந்தபோதே புண்ணியம் வரப்போகுது இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த உயிரையும் கொண்டு உண்ணக்கூடாது இது இதுதான் சத்திய வாழ்வு இதுதான் உண்மையான வாழ்வு அப்படின்னு ஒரு உரு இருக்கான் வந்துச்சு புண்ணியம் வந்துருச்சு அவனுக்கு அப்போவே அருள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ தலைவன் பார்க்குறான் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லிடுவான் அப்போ என்ன செய்கிறான் அதுக்கப்புறம் இன்று முதல் நம்ம குடும்பத்தில் யார் வந்தாலும் சரி தகுதியில் விருந்தராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி தகுதி உள்ள மாறல தகுதி உள்ளவனால் அது உயர்ந்தவன் தான் புண்ணியம் செய்திருக்கணும் விருந்த உபசரிக்கிற பண்பு வேண்டும் நம்ம நோக்கி யார் வந்தாலும் சரி கஞ்சி இருந்தாலும் சரி மலர்ந்த முகத்தோடு உணவு தரணும் விருந்த உபசரிக்க பண்பு வேண்டும் அப்போ விருந்த உபசரிக்க வேண்டும் அந்த உணர்வு வரணும் வசதி தானே வரும் நீ ஒன்று கேட்க முடியும் விருந்த உபசரிக்க மட்டும் தானே வரும் வித்தி மடையில் வேண்டும் பொருளோ விருந்தோமி மிச்சில் மெசவான்னு போலண்ணா நீ விதைக்கணும் விதைச்சி விதைச்சின்னு அறுவடை செய்ய முடியல விதைக்காமலே வரும்னு சொல்லுவான் பல்லு அப்போ என்ன செய்யலாம் விருந்து ஓசரிக்கிற இன்னிலிருந்து நம்ம நோக்கி யார் வந்தாலும் அவர்கள் மன மகிழ்மணி நடந்து இருக்கக்கூடிய ரசம் சுரந்த ரசம் ஊருக்காக கொடுத்தாலும் சரி ஒரு தொகையில் குடித்தாலும் சரி அதை மலர்ந்த முகத்தோடு செய்தால் அங்கே புண்ணியம் இருக்குது விருந்து ஓசரிக்க வேண்டும் அடுத்தது புலாண்டு உண்ணாதிருக்க வேண்டும் விருந்து ஓசரிக்க வேண்டும் அடுத்து என்ன நம்ம குடும்பத்தை என்ன கொள்கைனா என்ன எழுதியிருக்கிறோம் தினம் ஒரு சோறுபட முடியல குற்றமில்லை அடுத்து அடுத்த கட்டளை வாரத்துக்கு ஒரு முறையாவது போடு ஒரு ஆறுக்கு சோறு போடணும்னு சொல்லியிருக்கிறான் அதுக்கு யோக்கியதில்லை வறுமை சூழ்ந்திருக்கு குற்றம் இல்லை மாதம் ஒரு கண்ணாதானம் செய்ய வேண்டும் அப்பா மாதம் ஒரு செஞ்சிட்டோம் அந்த வாய்ப்பு இருந்தால் போதும் அடுத்து என்ன கொள்கை பிற மனம் புண்படாத வாழ வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க